வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களே, மே மாதத்திற்கான பாமாயில் பருப்பை முதல் வாரம் மட்டுமே பெறலாம். அதாவது ஜூன் முதல் வாரம் மட்டுமே பெறலாம், அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்புக்கு ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் மே மாதத்திற்கான பொருட்களை ஜூன் மாதத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்ததாக முதலில் தகவல் வெளியானது. ஆனால் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பை ஜூன் முதல் வாரத்தில் மட்டுமே வாங்க முடியும் என அரசு தற்போது விளக்கம் அளித்துள்ளது. எனவே முதல் வாரத்திலேயே போய் உங்களது பொருட்களை வாங்கி விடுங்கள் மக்களே. அதாவது மே மாதம் வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சில ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் வந்து தட்டுப்பட்டதாக இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு. கடைசி மாத கடைசியில் பாமாயில் மட்டும் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் பாமாயில் துவரம் பருப்பு வாங்காதவர்கள் வந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடைகளில் சென்று பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு, அதாவது மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பையும் ஜூன் மாதத்திற்கானதையும் சேர்த்து பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.